ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலாம் சுவை. நம்ம இன்றைக்கி ஏலாம் சுவையில் எக் நூடுல் சூப் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, மல்லித்தலை சிறிதளவு, பச்சை மிளகாய் ரெண்டு, முட்டை ஒன்று, பூண்டு ரெண்டு பல், ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி கொதி வந்ததுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்றணும். சட்டி ஹீட் ஆயிருச்சு. இப்போ நான் ஆயிலை ஊற்றிக்கிறேன். இப்போ பூண்டை போட்டு வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்ப நறுக்கி வச்சிருக்க தக்காளியையும் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இதோட இளஞ்சீரத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து இதோட அரை சம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நூடுல்ஸ் வேகட்டும். இந்த மாதிரி நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதோட நூடுல்ஸ் மசாலா பாக்கெட்டையும் பிரித்து போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. முட்டை உடையாத அளவுக்கு மேலாக கிண்டிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான எக் நூடுல் சூப் ரெடி ஆயிருச்சு. இதை குடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.